என் பெருமாள் ராதா கிருஷ்ண கண்ணையாக்கு எப்படி தாமரை மாலை கட்டினதான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். தாமரை மாலை கட்டாதமோட மொதல் தாமரையை இந்த மாதிரி மடிச்சுக்கணும். இந்த வீடியோ நான் ஏற்கனவே நான் ஹைலைட்ஸை வச்சுருக்கேன், நீங்கள் என் ப்ரொஃபைலில் போய் லோட்டஸ் ஹைலைட்டில் நீங்கள் போய் பார்க்கலாம் இப்படி இந்த வந்து தாமரையாக மடிக்கிறது. மொதல் எல்லா தாமரைகள் எத்தனை தாமரைகள் நீங்கள் மாலையில் சேர்க்க போகிறீங்களா இந்த மாதிரி மடித்து தண்ணியில் வச்சுருங்க, அப்போ தான் வாடாமல் இருக்கும். அப்புறம் வந்து அரேஞ்ச் பண்ணணும், அந்த சைஸ் பிரகாரம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீட்டான நூல் எடுத்துகிட்டு முதல்ல ரெண்டு மொட்டு வைப்பேன், ஏன்னா அது வந்து கழுத்துக்கு பின்னாடி. அப்புறமா வந்து இந்த மாதிரி கோர்ப்பேன். கோர்த்த பிறகு அடுத்தது குஞ்சம் செய்ய போகிறேன். குஞ்சம் செய்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள். மொதல் வந்து ஒரு தாமரை, அப்புறம் அந்த மொட்டு, அப்புறமா மடித்த தாமரையும் மொட்டும் மூணு பீஸ் செஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒன்று ஒன்று வந்து ஒரு பீஸ் செஞ்சுக்கணும். இந்த மூணு பீஸும் ஒன்றா வந்து இப்படி நாட் கட்டி ஜாயின் பண்ணிவிட்டு அந்த மூணையும் அந்த சிங்கிள் பீஸ் இருக்குல்ல அதில் போய் இப்போ நான் ஜாயின் பண்ணுவேன். ஸோ இப்படி செஞ்சு தான் வந்து அந்த லோட்டஸ் கொஞ்சம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மாலைக்கு நடுவில் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். இந்த மாலை தான் ஸ்ரீமதி ராதாராணிக்கு செஞ்சுருந்தேன். கிருஷ்ணருக்கு மாலை வந்து நல்லா நீட்டமாக செய்யலாம். இந்த மாலை போன வாரம் ஸ்நான யாத்திரைக்கு செஞ்சுருந்தேன். ஹரே கிருஷ்ணா.